அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் தீபாவளி திருநாள் வாழ்த்துக்கள். தீபாவளி இப்பவே கோலாகலமா கொண்டாட ஆரம்பிச்சாச்சு பல இடங்கள்ல. தீபாவளினா தீபங்களின் வரிசைன்னு தெரியும். இந்த தீபாவளி ஏற்பட்டது நரகாசுரனை அழித்ததால்னு இன்றளவும் நம்ம நம்பிட்டு இருக்கோம். ஆனா பல புராணங்கள்ல பலவிதமான சம்பவங்கள் இந்த தீபாவளி என்று நடந்ததாக குறிப்பிடப்பட்டிருக்கு. மூன்றாவது யுகத்துலதான் நம்மளுடைய நரகாசுரன் அழிக்கப்பட்டிருக்கான், வதம் செய்யப்பட்டிருக்கான்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. ஆனா கந்த புராணம் தான் இருக்கிறதுலயே பழமையான புராணம், முதல் யுகத்திலேயே நம்மளுக்கு கிடைச்ச புராணம் கூட. அந்த புராணத்துல குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்னன்னா, 21 நாட்கள் தேவி தவம் இருந்து நம்ம சிவபெருமானை அடைந்து தனக்கான இடது பாகத்தை வாங்கி கொண்டு சிவபெருமான் அர்த்த நாரீஸ்வரராக காட்சி அளித்த திருநாள் இந்த தீபாவளி அப்படின்னு கந்தபுராணத்துல குறிப்பிடப்பட்டிருக்கு. அதே மாதிரி ராமர் ராவணனை வதம் செய்து அயோத்திக்கு திரும்பும் போது அது அமாவாசை தினமாக, அதுவும் கார்த்திகை அமாவாசை தினமாக இருந்ததால மக்கள் எல்லாம் ஒளிக்காக விளக்குகளை ஏந்தி அவரை வரவேற்றார்கள் அப்படிங்கிறது ஒரு விதமான குறிப்புல காணப்படுது. அது மட்டும் இல்லாம சகல சம்பத்துக்கும் அதிபதியான மகாலட்சுமி, அவள் பிறந்தது கார்த்திகை மாசம் அமாவாசை தினம் அப்படின்னும் சில புராணங்கள்ல கூறப்பட்டிருக்கு. அதுவும் இல்லாம மகாலட்சுமியும் மகாவிஷ்ணுவும் திருமணம் செய்து கொண்ட நாளாகவும் இது நம்பப்படுது. ஆக இத்தனை சிறப்புகள் வாய்ந்த இந்த தீபாவளிய இந்த நரகாசுரனுடைய வதம் நம்மளுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து எல்லோரும் சேர்ந்து கொண்டாடக்கூடிய ஒரு திருநாளாக அமைஞ்சிருக்குன்னா அது அதுக்கு மிகே இல்லை இல்லையா. இதே அமாவாசையை ஒட்டி வரக்கூடிய இரண்டு விஷயங்கள் ரொம்ப முக்கியமானவை, கேதார கௌரி விரதம் அண்ட் லக்ஷ்மி குபேர பூஜை. தனக்கு விருப்பம் இருக்கவர்களை மணந்து கொள்ளணும். இன் ரொம்ப நாள தடைப்பட்டு இருக்கக்கூடிய திருமணம் நடக்கணும். ரொம்ப நாள சண்டை சச்சரவா இருக்கு வீட்டுல அப்படின்னு இருக்கிறவர்களுக்கு அந்யோன்யம் வரணும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகணும். இத்தனை விதமான சம்பத்துகளும் இந்த கேதார கௌரி விரதத்துல நம்மளுக்கு கிடைச்சிடுங்கிறதுனால இந்த நாளை தவற விடப்படாது. ஒரு நாளாவது அன்னைக்கு பூஜை பண்ணிடணும்னு சொல்றோம். இதுக்கப்புறமா லக்ஷ்மி குபேர பூஜை. அது நான் சொன்ன மாதிரி குபேரன் தன்னுடைய இழந்த செல்வத்தை எல்லாம் மீட்டு வடக்கின் அதிபதியாக வந்து செல்வம் நிரந்தரமாக தங்கக்கூடிய வரத்தையும் வாங்கி கொண்டார். ஸோ இந்த லக்ஷ்மி குபேர பூஜை யாரெல்லாம் பண்றாளோ அவளுடைய பரம்பரையே சந்தோஷமா சம்பத்தோட இருக்கும் அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்காக இதுவும் சேர்ந்து தீபாவளியோடு வருது. இப்போ தீபாவளியே நம்ம இப்படி கொண்டாடுறது, காலையில் 3 மணிக்கு எழுந்திருந்து ஆல் அரசு புரசு அத்தி மாவலிங்கம் இந்த 5 மரங்களுடைய பட்டைகளையும் தண்ணீர்ல சேர்த்து கலந்து கொஞ்ச நேரம் ஊற வச்சதுக்கு அப்புறம் கொதிக்க வச்சு வெந்நீர் தயார் பண்ணிக்கணும். பெரியவர்களோட ஆசியோட எண்ணெய் தேய்க்கிறதுக்கு முன்பு முதல்ல 2 நாயுருவி குச்சியை எடுத்து, அதாவது நாயுருவி அப்படிங்கிறது பிரம்மனுடைய காக்கும் ரக்ஷைன்னு சொல்லுவான், அதை எடுத்து 2 கைகளையும் வச்சுக்கிட்டு கிழக்கு நோக்கி நின்று கொண்டு இந்த மந்திரத்தை சொல்லணும் இல்லைன்னா கேட்கணும். சீதாலோஷ்ட சமாயுக்த சகண்டகதளான்வித ஹர பாபம் அபாமார்க்க பிராம்யமானக புனக புனக. இப்படி சொல்லிட்டு வலதிலிருந்து இடப்புறமாக அதை தலையை சுற்றி 3 முறை சுற்றிட்டு அதை தென்மேற்கு மூலை நிறுதி மூலைன்னு சொல்கிறோம் இல்லையா, அங்கே அதை போட்டுட்டு அதில் ஒரு கவர் வச்சுட்டு அதில் போட்டுலாம் அதை தூக்கி எறியறதுக்கு வசதியாக இருக்கும் இல்லையா, திருப்பி அதை தொட வேண்டாம் அதுக்காக சொல்கிறேன். ஸோ அந்த தென்மேற்கு மூலையில் ஒரு கவர் வச்சுடுங்க, அதை அதில் போட்டுட்டு கையை அலம்பிட்டு அதுக்கப்புறமா எண்ணெய் தேய்க்க உட்காரணும். இதை ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் எல்லாருமே செய்யணும். அப்படி செஞ்சால் திருஷ்டி தோஷம் எல்லாமே விலகும். கங்கா ஸ்நானம் செய்ய நல்லெண்ணெய் வைக்கக்கூடிய ஒரு முறை இருக்கு. தேவையான காய்ச்சிய நல்லெண்ணெயை ஒரே கிண்ணத்தில் எடுத்துக்கணும். குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேரும் அந்த ஒரு கிண்ணத்திலிருந்து தான் உபயோகப்படுத்தணும். அப்போ நம்மளுடைய குடும்பம் ஒற்றுமையாக இருக்கும். அப்புறம் வலது தொடையில ஆண்கள் நல்லெண்ணெயை 7 புள்ளிகள் வைக்கணும். மேலேருந்து கீழ் வாக்குல 7 புள்ளிகள் வச்சு ஒரே நேர்கோடா அதை சேர்க்கணும். அதை சேர்க்கும் போது சொல்ல வேண்டிய மந்திரம் அஸ்வத்தாமா பலி வியாசோ ஹனுமான் ச விபீக்ஷணஹ கிருபஷ்ச பரசுராமச்ச சப்தைதே சிரஞ்சீவினஹ. இந்த 7 பேருமே சிரஞ்சீவிகள். ஸோ மேற்சொன்ன ஸ்லோகத்தோட செய்யறனால நல்ல உடல் நலத்தோட நீண்ட ஆயுள் கிடைக்கும், யம பயம் நீங்குங்கிறது பெரியவர்களோட நம்பிக்கை. அதே மாதிரி பெண்கள் 6 புள்ளிகள் வைக்கணும். சீதா பாஞ்சாலி மண்டோதரி காந்தாரி தாரா குந்தி தேவி இவாளை மனசுக்குள்ள தியானிச்சுக்கணும்.
தீபாவளி அன்னைக்கு அனைத்து கிரகங்களிலும் அதாவது நீர்நிலைகளிலும் கங்காதேவி பிரவேசித்து நம் பாவங்களை போக்குகிறாள் அப்படிங்கிறது நம்பிக்கை. அதனால் காசிக்கு போகிறது சாத்தியமில்லை. அதனால் இந்த நல்ல வாய்ப்பை அனைவரும் பயன்படுத்திக்கணும். தைலே லக்ஷ்மீர் ஜலே கங்கா தீபாவளி தினே வசேத் அப்படின்னு சொல்லுவாள். அப்படின்னா நல்ல நேல மகாலட்சுமியும் சுடு ஜலத்தில் கங்கையும் புது வஸ்திரத்தில் மகாவிஷ்ணுவும் தீபத்தில் பரமாத்மாவும் உள்ளதா நம்பிக்கை. கங்கா ஸ்நானத்துக்கு அப்புறமா தீபமேத்தி புத்தாடைகள் உடுத்தி சம்பிரதாயப்படி விபூதி குங்குமம் எல்லாம் வச்சுண்டு தங்க நகைகள் இருந்தால் போட்டு லக்ஷ்மி நாராயணரை வணங்கி வழிபடணும். லக்ஷ்மி அஷ்டோத்திரம் விஷ்ணு அஷ்டோத்திரம் எல்லாம் சொல்றது ரொம்ப நல்லது. தீபாவளி லேகியம் இனிப்பு பலகார வகைகள் பழங்களை எல்லாம் வச்சு கற்பூர ஆரத்தி காமிக்கிறது ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறமா பெரியவாள்கிட்ட இந்த ஆசீர்வாதம் வாங்கி பட்டாசெல்லாம் வெடிக்கணும், புது ட்ரெஸ் எல்லாம் போட்டுன்னு பட்டாசு வெடிக்கணும். இதெல்லாம் ரெகுலராக எல்லாருக்கும் தெரியும். அதுக்கப்புறமா முக்கியமாக நிறைய இனிப்புகள் இருக்கும், எல்லாருக்கும் ஷேர் பண்ணி சாப்பிடணும். அது ரொம்ப சந்தோஷமான விஷயம் இல்லையா, எல்லாருக்கும் ஷேர் பண்ணி சாப்பிடும்போது அவள் வீட்டில் புதுசாக ஏதாவது பண்ணியிருந்தானே அவள் நமக்கு தருவா, நம்ம ஏதாவது பண்ணியிருந்தோமா அவளுக்கு கொடுப்போம். ஸோ இப்படி இந்த பகிர்ந்து உண்ணுதல் அப்படிங்கிற விஷயம் ரொம்ப சந்தோஷமான விஷயம். அது வந்து சந்தோஷத்தை இரட்டிப்பாக்கக்கூடிய விஷயம். அது மட்டும் இல்லாமல் இதில் எங்கெங்கேயோ இருக்கக்கூடிய பெண்கள் வீட்டுக்கு அவர்களுடைய சகோதரர்கள் போவார்கள், அங்கே தான் அவங்க சாப்பிடுவாங்க. ஸோ நம்மளுடைய உடன்பிறப்புகள் எல்லாம் ஒன்று சேரக்கூடிய ஒரு அருமையான தினம் இந்த தீபாவளி திருநாள். ஸோ இதை இத்தனையும் அமைந்திருக்கு நம்மளுக்கு அப்படின்னா இதெல்லாம் மிஸ் பண்ணவே கூடாது. இந்த மாதிரி சந்தர்ப்பங்களெல்லாம் நம்ம என்ஜாய் பண்ணணும் ஆக்சுவலாக சொல்ல போனால். ஸோ அதெல்லாம் பண்ணணும். அண்ட் இந்த தீபாவளி மட்டும் இல்லாமல் வரக்கூடிய அனைத்து நாட்களுமே நம்மளுக்கு எல்லா விதமான சம்பத்தும் கிடைக்கணும்னு நீங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கணும். ஸோ என்ன நம்ம வேண்டினோமானாலும் இந்த அமாவாசை தினம் அதை தொடர்ந்து வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே மிக மிக சுபிக்ஷமான ஒரு சுபமான நாட்களாக இருக்கும். அதனால் நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாம் இரட்டிப்பு நன்மைகளை தரும். அதனால் சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுங்க தீபாவளியை. அதுக்கப்புறமா முக்கியமாக இந்த தீபாவளியில் வந்து இந்த லேகியம் இருக்கு இல்லையா, அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். பாட்டி இருந்தானா அவள் செஞ்சு வச்சுடுவாள் வீட்டில் இல்லையா. ஏன்னா குழந்தைகள்லாம் அதிகமான இனிப்புகள் சாப்பிட்டு வயிறுக்கு ஏதாவது பிரச்சனை ஆகிடுதுன்னா என்ன பண்ணுறது. சுக்கு 50 கிராம், மிளகு 50 கிராம், திப்பிலி 50 கிராம், சதக்குப்பை 30 கிராம், சிறுநாகப்பூ 50 கிராம், வாய் விடங்கம் 50 கிராம், கருஞ்சீரகம் 50 கிராம், ஜீரகம் 50 கிராம், லவங்கப்பட்டை 50 கிராம், கோரைக்கிழங்கு 50 கிராம், கொத்தமல்லி 30 கிராம், சித்தரத்தை 30 கிராம், ஓமம் 30 கிராம், அதிமதுரம் 20 கிராம், கிராம்பு 20 கிராம், வெல்லம் 300 கிராம், தேன் 100 கிராம், நெய் 100 மில்லி. இதனுடைய செய்முறை என்ன அப்படின்னு கேட்டால், ஒவ்வொரு பொருளையும் இப்போ நான் சொன்ன ஒவ்வொரு பொருளையும் எடுத்து தனித்தனியாக வறுத்துக்கிட்டு வாணலியில் மிதத்தில் வச்சு வறுத்துக்கணும். வறுத்து அதை நல்லா அரைச்சி பொடி பண்ணி சலிச்சு வச்சுக்கணும். அதுக்கப்புறமா வாணலியில் நம்ம சொன்ன வெல்லம் இருக்கு இல்லையா, அதை கொஞ்சமாக தண்ணி விட்டு அது கம்பிப்பதம் வர வரைக்கும் கிளறி விட்டுட்டு, கம்பிப்பதம் தொட்டு பார்ப்போம் இல்லையா, கம்பிப்பதம் வந்துடுச்சுன்னா ஒவ்வொரு பொடியாக போட்டு அதில் கிளறிக்கிட்டே இருக்கணும். கடைசியில் நெய்யை ஊற்றி கிளறி வச்சிடணும். கொஞ்சம் ஆறினதுக்கப்புறமா அந்த தேனையும் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு அதோடு சேர்த்து கிளறிக்கணும். ஸோ இதை எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். நம்ம குழந்தைகளுக்கெல்லாம் ஒரு 5 கிராம் வர்ற அளவுக்கு இந்த குட்டி குட்டியாக எல்லாம் எடுத்து வச்சுப்பா. நம்ம அதில் சின்ன சின்னதாக உருண்டை பிடிச்சி வச்சுப்பா, அதை எடுத்து வாயக்காட்டுன்னு சொல்லி உள்ளே போட்டு விடுவான். ஸோ இதை வந்து காலையிலையும் ராத்திரியும் குழந்தைகளாக இருந்தால் ஒரு 3 கிராம்லேருந்து 5 கிராம் வரைக்கும் நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். பெரியவாளாக இருந்தால் ஒரு 5 கிராம்லேருந்து ஒரு 10 கிராமுக்குள்ளே எடுத்து போட்டுக்கலாம். இதை சாப்பிட்டோம்னா வயிறுக்கு எந்த விதமான பிரச்சனைகளும் வராது. ஓகேவா. அடுத்ததாக இப்போ நம்ம எண்ணெய் ஸ்நானம் பண்ணும்போது என்ன மந்திரம் சொல்லணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஓம் நமசிவாயை நாராயண்ணை தசதோஷஹராயை கங்காயை நமகா. இந்த மந்திரத்தை 3 தடவை சொல்லிட்டு நம்ம குளிக்க ஆரம்பிச்சிடலாம். இந்த தீபாவளியில் அனைவரும் மிக சந்தோஷமாக சௌக்கியமாக ரொம்ப சேஃபாக பட்டாசு வெடித்து கொண்டாடணும். அனைத்து விதமான சௌபாகியங்களும் நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கணும் அப்படிங்கிற பிரார்த்தனையோடு இந்த பதிவை நான் முடிச்சுக்கிறேன். இதுவரைக்கும் ஓம்கார் ஜோதியை சப்ஸ்கிரைப் பண்ணலனா எஸ் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அடுத்தடுத்த பதிவில் இனிமேல் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நம்ம பார்க்கலாம். மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.